நிறை மூளையின் பொருளை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கவே முடியாது. அவன் ஈசன், வள்ளுவன் ஈசன், முற்று பெற்ற முனிவன் ஈசன். ஈசன் என்னன்னு கேட்டா, சாகமாட்டான் இனி கருப்பைக்கு செல்லாதவன் ஈசன், கேட்டதெல்லாம் தரக்கூடியவன் ஈசன் வள்ளுவன், அழைத்தால் அக்கனிமே அஞ்சியல் மகன் என்று சொல்லக்கூடிய வல்லமை ஆசான் வள்ளுவ பெருமானுக்கு உண்டு. அவன் சொல்ல அவன் மொழிதான் நிறைமொழி, குறையில்லை, அதில் குற்றம் காண முடியாது. நிறைமொழி மாந்தர் பெருமை, நிறைமொழி அதுதான் நிறைமொழி. ஒருவன் அறியாமையை நீக்கக்கூடிய மொழி, அன்பு மொழி, அருள்மொழி, ஆற்றல் மொழி, ஆக்கம் நிறைந்த மொழி, இன்பமொழி, இடி இணை இல்லாத மொழி தமிழ் மொழி. அப்படியே மொழியில் ஏற்றியிருக்கிறான் ஆசான் ஞான பண்டிதனால் உருவாக்கப்பட்ட அந்த மொழி, கடவுளால் உருவாக்கப்பட்ட தமிழ் மொழியில் ஏற்றியிருக்கான் திருக்குறளை. அதுதான் நிறைமொழி மாந்தர் பெருமை. நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அவன் சொற்கள் அந்த வேதம். அவன் சொல்லுவான் அவன் யார். எப்போதுமே பாயிரம் சொல்லுவார்கள் ஞானிகள், பாயிரம் சொன்னால் அந்த ரகசியத்தை இருக்கும், அல்ல அந்த ரகசியத்தை வைத்திருப்பார்கள், அந்த உண்மை தெரியும். ஆகவே வள்ளுவன் என்ன செய்தான், இந்த பாயிரத்தை நான்கு அதிகாரத்தை, நான்கு அதிகாரம் பாயிரமாக இருக்கும். ஆக வள்ளுவ பெருமான் நிறைவுடையார். அறியாமை நீக்க வல்லது, நம்ம பாவத்தை பொடியாக்கக்கூடியது, தொட்டமெல்லாம் வெற்றி பெறுவான். அதனால் தான் சொன்னேன், வள்ளுவர் திருக்குறளை பார்ப்பதே புண்ணியம், திருக்குறளை படிப்பதே தொடுவதே புண்ணியம், திருக்குறளை தொட்டு படிப்பதே புண்ணியம், படித்ததை கேட்பதே புண்ணியம், திருக்குறள் என்று சொன்னாலே புண்ணியம்னா தமிழ்நாட்டில் பிறக்கவே புண்ணியம் சேர்க்க வேண்டும். வள்ளுவன் பிறந்த நாடு இது, இங்கே பண்பு உள்ள நாடு இந்த நாட்டில். இப்போது அப்போது அம்மா அப்பா என்று சொன்னார்கள், இப்போ மம்மி தாடி என்ற அளவுக்கு பலிகனப்பட்டு விட்டது. சான்றோர்கள் தான் இதை சான்றோர்கள் தான் ஏற்றுக்க, சான்றோர்கள் தான் இதை சிந்திக்க வேண்டும். பெரியவர்கள் சிந்திக்கலாம், நாங்கள் சிந்திக்கிறோம், எங்களுக்கு அது பற்றி அவசியம் இல்லை, நாங்கள் இதை சிந்திக்க நேரம் இல்லைங்களே. இப்போ அம்மா மம்மி நானே தாடி நான் உனைக்கிறேன் தள்ளு. ஆக நாங்கள் வந்து நினைக்கிறோம், ஐயோ இப்படி தலைவனால் உருவாக்கப்பட்ட தமிழ் மொழியில் இன்றைக்கு தமிழ் இன்றைக்கு இப்படி அல்ல, பிள்ளைகளை கொண்டு போய் ஆங்கில பள்ளியில் சேர்க்கிறார்களே என்று வருத்தப்படுகிறான். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லப்படி போயிடும். நிறைமொழி, நிறைமொழி உள்ள தமிழ், நிறைமொழி உள்ள இந்த தமிழில், தமிழ் நிறைய மக்கள் அது படிக்க வேண்டும். தமிழே ஒரு ஆறாம் அஞ்சாம் அஞ்சாம் வகுப்பாவது ஒரு ஆறாம் வகுப்பாவது படித்தா கடவுள் தன்னை அடைவான். பண்புலாம் உன்னை வாழ்க்கை தமிழ் படியா, அறியாமை புடியாக்க தமிழ் படியா, கூட்டுணி வெள்ள தமிழ் படியா, நீடி ஆயுள் பெருகுத்த தமிழ் படியா, ஞானம் சித்தி பெற தமிழ் படியா, வாசி வசப்பட தமிழ் படி. அப்பேற்பட்ட மொழி தமிழ் மொழி. எல்லாம் நீ அன்பர்கள் சொன்னால் அதான் வள்ளுவதுதான் நிறைமொழி மாந்தர் பெருமை, நிலத்து மறைமொழி காட்டிவிடும். மறைமொழி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.